உங்களுக்கு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், எனக்கு முதுகுவலி கம்மியாக வரும், தோல் பெயின் கம்மியாக வரும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. ஃபோர் ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு அதில் என்னென்ன நடக்குதோ அதே தான் இதுலேயும் நடக்குங்க. கரெக்டாக அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க, அரை மணி நேரத்தில் ஹீட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒரு நாலு மரத்தை முடிச்சிட்டிங்க, அஞ்சாவது மரத்தில் ஒரு விரு வரக்குன்னு இருக்கும்போது புடக்குன்னு கட்டாயிருங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்னடா டில்லர் போடுறது, டில்லர் போடுறதுங்கிறான், ரேட் அதிகமாக சொல்கிறான், 1.8ங்கிறான், எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டே போகிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. 29,000, 19,000, 18,000 பவர் வீட் இருக்குதுங்க. அந்த பவர் வீட்டரே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் அந்த ப்ரஷ் கட்டர்லேயே பவர் வீட்டோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவில் தான் வைக்குங்க. வணக்கங்க, புதுமை உள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நாம் வந்து பயிருங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் திருச்சி ரோட்டில் வந்து நம்ம ஷாப் இருக்குங்க. ராமநாதபுரத்துலேருந்து 2 கிலோமீட்ரு, சிங்கநல்லூர்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. நீங்கள் சிங்கநல்லூர்லேருந்து ராமநாதபுரம் போகிற மாதிரி வரும்பொழுது ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ஹோண்டா சர்வீஸ் சென்ட்ரு, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குங்க. நம்ம இங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணமும் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோங்க. குறிப்பாக ப்ரஷ் கட்டரு, செயின்ஸா, அந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரஷ் கட்டர் தான் பார்க்க போகிறோம். நம்ம நண்பர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், ப்ரஷ் கட்டரை பற்றி புட்டு புட்டு வச்சுருப்பாருங்க. ப்ரஷ் கட்டர் வந்து எங்கே திணிக்கப்படுது, எங்கே வந்து தேவையில்லாமல் நம்ம கொடுக்கப்படுதுங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னே நண்பர் கூப்பிட்டேன், இந்த மாதிரி ப்ரஷ் கட்டர் தாங்க நானும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், என்னங்க இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்கிறீங்க, எங்கள் எப்படிங்க வியாபாரம் பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் நண்பர் சொன்னார், இல்லைங்க இதுதாங்க மார்க்கெட்டில் நடக்குதுன்னாரு. ஆமாங்க, இந்த வீடியோ நானும் போடணுன்ட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் போட்டிங்க, கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, நம்ம இன்னொரு வீடியோ போட்டலான்னு சொன்னேன். இன்றைக்கி நண்பர் வந்திருக்காரு, நம்ம இன்றைக்கி ப்ரஷ் கட்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. வாங்க, விலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ப்ரஷ் கட்டர் மார்க்கெட்டை திணிச்சு வச்சுருக்காங்க, எது எல்லாம் தேவையில்லாத ஆணி, எது தேவையான ஆணி, அதை இன்றைக்கி நம்ம கொடுங்க போகிறோங்க. வாங்க பார்த்துடலாங்க. நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ப்ரஷ் கட்டர் வந்து எங்கிருந்து வருது, எப்படி நேம் இல்லாமல் வந்து இங்கே நேமாக மாறுது, அப்புறம் யார் யார் இங்கே தயாரிக்கிறாங்க, யார் யார் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறாங்க, அந்த உண்மைகளையும் பார்த்துடலாம். நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துடலாங்க. முதல்ல ப்ரஷ் கட்டில் வந்து வகைகளை பார்த்துருங்க. ப்ரஷ் கட் வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, முதல்ல கிலோ வாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோடய டைப்பு. கிலோ வாட் படி பார்த்திங்கன்னா 1.2, 1.4, 1.6, 1.8 அதை தனித்தனியாக வகைப்படுத்துகிறாங்க. அப்புறம் ரெண்டாவது, அது வந்து எப்படி தோலில் சைடில் மாட்டுறீங்களா, பின்னாடி மாட்டுறீங்களா, இல்லை தள்ளிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மூணு வகைப்படுத்துகிறாங்க. அந்த மூணு வகை ப்ரஷ் கட்டரும் மேக்ஸிமம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாதுங்க, எல்லாமே இம்போர்ட்டட் தாங்க. மேக்ஸிமம் ஐட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரியன், சைனீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி, அப்புறம் ஜெர்மன், அந்த மாதிரி சில ஐட்டங்கள் வருதுங்க. நம்ம பிராண்டட் ப்ரஷ் கட்டர் நீங்கள் போயிட்டிங்க அப்படின்னா ஹோண்டா, ஸ்டில்லு, ஹஸ்கொர்னா, அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் போயிட்டிங்கன்னா எந்த அட்டாச்மெண்ட்டுமே தரமாட்டாங்க, எல்லா அட்டாச்மெண்ட்டும் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் அவங்க அட்டாச்மெண்ட் தனியாக கொடுக்குறாங்க, ஏன் இந்த ஐட்டங்கள்லாம் அட்டாச்மெண்ட்டோட சேர்த்து கொடுக்குறோம், அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க. ரெண்டாவது, நம்மகிட்ட இருக்கிற ப்ரஷ் கட்டரை இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.2 கிலோவாட்டுங்க. 1.2 கிலோவாட்டுக்கு நம்மகிட்ட இந்த ஒரு ப்ரஷ் கட்டர் இருக்குதுங்க. இந்த ப்ரஷ் கட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1.2 கிலோவாட் வருங்க. இது எந்த விவசாயிகளுக்கு யூஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் வந்து இந்த ப்ரஷ் கட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சின்ன சின்ன வேலையை செய்கிறவங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மாட்டுக்கு புல் வெட்டி போடுறவங்க, இல்லைன்னா ஒரு மாதத்தில் 1 நாளாவோ 2 நாளாவோ அவங்க சின்ன சின்ன வேலைகள், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா களையை அதிகமாக முளைச்சிருச்சு, ஒரு 100 சென்ட் 200 சென்ட்லேயெல்லாம் இப்போ மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்க எல்லாமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க களை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தாங்க இந்த மோட்டருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 52 சிசி வருங்க. இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு 52 சிசி வருங்க. ரெண்டாவது வந்து இதில் பேசிக்காக அவங்க கொடுக்குற அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த 3 ஃபேஸ் பிளேட் கொடுத்துருவாங்க, லைலான் ட்ரிம்மர் கொடுத்துருவாங்க. எந்த பேக்கு நம்மளுக்கு எங்கேருந்து இம்போர்ட் ஆகி வந்தாலும் இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட் மட்டும்தாங்க வருங்க, வேறு எந்த அட்டாச்மெண்ட்ஸும் வராது. இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இந்த மிஷினில் யூஸ் பண்ண முடியும். இந்த மிஷினோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 4,800 ரூபா தான் இந்த மிஷினு. பட் என்னென்னா இந்த மிஷின் எந்த விவசாயிகளுக்கும் உபயோகம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது, மைலேஜ் ரொம்ப ட்ராப்பாக வரும். அப்புறம் ரெண்டாவது, கிலோவாட் கம்மியாக இருக்கிறங்காட்டி இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியாது. யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 சென்ட் 200 சென்ட் அந்த மாதிரி வந்துட்டு பசுமை நம்ம ஒரு சென்ட் இடம் வாங்கி போட்டு அதில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க மாடி தோட்ட பிரியர்கள், அவங்களாம் வாங்கலாம். அப்புறம் ரெண்டாவது, ஒரு 4 மாடு 5 மாடு வச்சுக்கிறாங்க, ஒரு நாள் போய் கத்தை வெட்டி போட்டோன்னா அந்த வாரம் ஃபுல்லாக அதை ஓட்டிக்குவாங்க, அவங்க இதை வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி கம்மியான பர்பஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ப்ரஷ் கட் வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாங்க. நாங்கள் இந்த ப்ரஷ் கட்டருக்கும் 6 மாதம் வாரண்ட்டி கேரண்டி தர்றேங்க. ரெண்டாவது, இந்த மிஷின் எந்த மிஷின் வரும்போதும் ஸ்பேர்ஸெலாம் வராதுங்க,
ஸ்பேர்ஸ் எப்படி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் திட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு பிராண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிராண்டில் வந்துட்டு ஒரு 200-300 பீஸ் இம்போர்ட் பண்ணி வாங்குவாங்க. அவங்க ஒரு 50 பீஸுக்கு ஸ்பேர்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் டேமேஜ் ஆகி வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகி வர்ற மிஷின்ஸ்லாம் இருந்து நம்ம ஸ்பேர்ஸ் எடுத்துக்குவோம். அதனால் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வந்து டிலே ஆகிடும், இல்லை 2 நாள் ஆகுங்க, அந்த கம்பெனிக்கார அனுப்புனா தான் பண்ணி தர முடியும், அந்த டிலே உங்களுக்கு வரவே வராது. எந்த ரிப்பேராக இருந்தாலும் நம்ம இங்கே அடுத்த ஒரு மீறி போனால் 2 நாள் வச்சுக்கோங்களேன், 1-2 நாள் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே உங்களுக்கு மிஷின் ரெடியாகி வந்துடுங்க. இந்த ப்ரெஸ் கட்டர், இதுக்கு அடுத்த ப்ரெஸ் கட்டர் வந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோவாட்டுங்க. இந்த மிஷின் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மிஷினுங்க. எல்லா விவசாயிகளும் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்த இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்திங்கன்னா 1.2 கிலோவாட்டு, அதில் பண்ணுற அதே வேலைகளை இந்த ப்ரெஸ் கட்டிலையும் நம்ம பண்ணலாங்க. பட் என்னென்னா, அதிக நேரம் பண்ணலாம், மைலேஜ் நல்லா கிடைக்கும், எல்லா ஃபார்மரும் யூஸ் பண்ணலாங்க. 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க, தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க, இல்லை வாழை அப்புறம் 2வது வேறு பயிர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ப்ரெஸ் கட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எத்தனை நாள் டெய்லி கண்டினியூஸாக 6 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் இந்த ப்ரெஸ் கட்டர் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அட்டாச்மெண்ட்ஸ் என்ன போடுறீங்கிறது ப்ரெஸ் கட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது ஏன், எதனால இவன் அட்டாச்மெண்ட்ஸை வந்து பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த ப்ரஷ் கட்டர் எல்லா ப்ரஷ் கட்டர்லையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட் தான் வந்து இன்ஜினியும் நம்ம போடுற அட்டாச்மெண்ட்ஸையும் இணைக்கிற சாஃப்ட்டுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அடி வருங்க. 4 அடி சாஃப்ட் வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த சாஃப்ட் நிற்குங்க. 4 அடிக்கு சாஃப்ட்டு இந்த இடத்துல இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் போடுறீங்களோ அந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்குங்க. இதில் வர நர்லிங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன நர்லிங்காக இருக்குங்க. அதனால தான் இந்த அட்டாச்மெண்ட்ஸுக்கு மேனுஃபேக்சரர் எப்போவுமே கொடுக்கும்போது இந்த லைட்டான லோடு கொடுக்குற அட்டாச்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. நம்மளும் இதேமாதிரி இந்த லைட்டாக இருக்கிற லோடு கொடுக்குற அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா இதோட லைஃப் ரொம்ப நல்லா வருங்க. அதே சேம் டைமில் இந்த நர்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் வைக்கிறது, அப்புறம் 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நர்லிங்கில் லூப்ரிகேஷன், அதான் கிரீஸ் அது நம்ம கொடுத்துட்டோம். அது இல்லாமல் இதுக்கு லோடு அதிகமாக கொடுக்காத மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த ப்ரஷ் கட்டர் உங்களுக்கு காலத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நர்லிங்க போக வைக்கக்கூடிய சாமானங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்கியமாக எல்லோரும் கொடுக்குற அதே சாமானம் தான் நம்மளும் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. இந்த செயின்ஸ் அட்டாச்மெண்ட்ஸு, அப்புறம் டில்லர் அட்டாச்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு உருளைகளை கொடுப்பாங்க. அந்த உருளைகளை வந்து நீங்கள் அதில் எப்போ அந்த ப்ரெஷ் கட்டரில் போடுறீங்களோ அதிலிருந்து 2 நாளில் அந்த ப்ரெஷ் கட்டரு வேலைக்காகாமல் போயிடுங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க, உண்மை அதுதான். ஏன்னா இந்த சின்ன நர்லிங்கு அவ்வளோ பெரிய கியர் பாக்ஸ் உள்ள ஒரு டில்லர் அட்டாச்மெண்ட்ஸை இயக்க முடியாதுங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு தான் அந்த நர்லிங் இருக்குங்க. இந்த 1 இன்ச்சு நர்லிங் வந்து ஹீட் ஆகிறதுக்கு கரெக்டாக 1.5 மணி நேரம் இருந்தால் போதுங்க. 1.5 மணி நேரத்தில் ஹீட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒரு 4 மரத்தை முடிச்சிட்டிங்க, 5வது மரத்தில் ஒரு விரு வரக்கணும் இருக்கும்போது புடக்குன்னு கட்டாயிருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களை தேடி நீங்கள் வரணும், நாங்கள் அதை ரெடி பண்ணணும். நான் அதுக்கு 650 ரூபா 700 ரூபான்னு சொல்லுவேன். என்னடா இது 650 ரூபா சொல்கிறாங்களே அப்படின்னு பார்ப்பீங்க. நாளைக்கு போட்டு போவீங்க, நாளைக்கு இன்னும் ஒரு 4 மரம், மறுபடியும் ஒரு 600 ரூபா செலவாகுங்க. அதனால் நீங்கள் ப்ரெஷ் கட்டுறேன் எப்பவுமே சொல்கிறேன், இந்த மாதிரி களையை வெட்டுறக்கும் ஏதாவது தட்டை இருக்குது அந்த மாதிரி யூஸுக்கு மட்டும் பண்ணுங்கள். ப்ரெஷ் கட்டர் உங்களுக்கு ஆயுஸுக்கும் வரும், உங்களை என்ன தேவைக்கோ அந்த ப்ரெஷ் கட்டர் வாங்கினீங்களோ அந்த தேவையும் ஃபுல்லாகுங்க. 2வது நம்ம மிஷினை பற்றி துணி பார்க்கல, அதிகமாக யூஸ் பண்ணுற மிஷினு, அந்த மிஷினை இப்போ பார்த்துடலாங்க. இதுதாங்க நம்மளுக்கு அதிக ஃபாஸ்ட் மூவிங் மாடலு. அப்போ 2வது வந்து எல்லா விவசாயியும் வாங்கலாம், வாடகைக்கு ஓட்டுறவங்களும் வாங்கலாம், விவசாயிகளும் வாங்கலாம், 10-15 ஏக்கர் இருக்கிறவங்களும் வாங்கலாங்க. இந்த ப்ரெஷ் கட்டர்லேயும் அதேமாரி அட்டாச்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இதோட கிலோவாட் அதிகமாக இருக்கிறது, பவர் அதிகமாக இருக்கிறங்காட்டி என்ன ஆகுன்னா, நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகி தணிஞ்சுக்கும், அதே டைமில் மைலேஜும் நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க. இது எல்லாமே 52 சிசி வருங்க இந்த மிஷினு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கார்டுங்க, 5 வகை அட்டாச்மெண்ட், 6 வகை அட்டாச்மெண்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் இதையும் ஒரு அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரெஷ் கட்டரோட நெசசரி ஐட்டங்க, இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாகவே சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைலாண்ட் ரோப், இதுதான் அட்டாச்மெண்ட்டுங்க, இதுதான் அவங்க ப்ரெஷ் கட்டரோட கொடுக்குறது. அப்புறம் இதே ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு அட்டாச்மெண்ட்டாக சேர்த்துறக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, இது ஓரம் போட்டுடலாங்க. இது பெல்ட்டுங்க, ஒரு சைடு மற்ற பெல்ட் வந்துடுறதுல. இதாங்க நம்ம இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இது ஒரு வண்டியாக நீங்கள் இயக்கலாம். நம்ம 2-வீலர் சைக்கிள் எல்லாம் மாற்றிட்டிங்கன்னா
சைக்கிளே ரன் பண்ணுற அளவுக்கு இது நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருக்குங்க. 1.6 kW அப்படி. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 3200 RPM வருங்க இந்த மிஷினில். 3200 RPM வரங்காட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஹேண்டில் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5 kg இருக்குங்க. அதனால் தோலில் நீங்கள் ஒரு சைடாக மாட்டும் போதும் உங்களுக்கு எந்த ஒரு வெயிட்டோ எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்புறம் ரெண்டாவது சிம்பிள் மெக்கானிசம்ங்க, எதாக இருந்தாலும் நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது அப்படின்னா அதை எல்லாத்தையும் பண்ணுற ஒரே ஒரு இடம் வந்து இதுதாங்க. இது வந்து கார்பரேட்டருங்க. இந்த கார்பரேட்டில் நம்ம புல் வெட்டும்போது அந்த புல்லில் இருக்கிற ஈரப்பதமோ இல்லை அதில் இருக்கிற அழுக்குகள் மாய்ச்சர்ஸு இதெல்லாமே வந்து இந்த இடத்துல டெபாசிட் ஆயிருங்க. அதனால் பெட்ரோல் ஒரே மாதிரி உள்ளே போக முடியாது. அந்த பெட்ரோல் ஒரே மாதிரி உள்ளே போக முடியாததுக்குமே இந்த இடத்துல தூசோ நம்ம வெட்டுற புல்லுகளோட இதுகளோ ஏதோ ஒன்று இதில் பட்டிருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மிஷினோட விலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5900 ரூபாய்ங்க. 5900 ரூபாய்க்கு இந்த மிஷின் மட்டும் இல்லைங்க, மிஷின் கூட சேர்ந்து அவங்க சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன் 3-4 அட்டாச்மெண்ட் வருதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3-phase பிளேடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லைலாண்ட் ரோப்புங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2-phase பிளேடுங்க. இந்த 3 அட்டாச்மெண்ட்ஸுமே நான் இந்த மிஷின் கூட கொடுத்துருவேன். அது போக உங்களுக்கு பேடி கார்டு பேடி இது வேணும்னா 1300 ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க. பேடி கார்டோடு சேர்ந்து பேடி வீல் 60 பல் இல்லை 40 பல் இல்லை 80 பல், அது விவசாயி என்ன கேட்குறாங்களோ அதே இதில் போட்டு கொடுத்துக்கலாங்க. நீங்கள் அப்படி பார்க்கும்போது 5-6 வகை அட்டாச்மெண்ட்டோடு சேர்த்து உங்களோட விலை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6000-7000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். 7000-7200 ரூபாக்குள்ளே வருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு 6 வகை அட்டாச்மெண்ட்ஸோட சேர்த்தியே பிரஸ்கட்டோட விலைங்க. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1.8 kW. என்னடா 1.6-க்கும் 1.8-க்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1.8 kW வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் ஆசைப்படுவோம் நம்மளும் டில்லர் போடலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னடா நர்லிங்கெல்லாம் போயிருன்னு சொல்லானே டில்லர் மாட்டிக்க அப்படின்னு சொல்கிறானே, என்ன 7750 ரூபாய்க்கு தண்டம் வைக்கிறானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லை இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிஷினுங்க. இது 1.8 kW வரும் மிஷின், ஒர்த்தான மிஷினுங்க, நல்ல ஹெவியான பாடி. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு ஹெவியாகவே இருக்குங்க, ஓரளவுக்கு ஹெவியாகவே இருக்கும். அதுக்குன்றக்காக நீங்கள் அதை மட்டுமே போட்டு யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போயிடும். நான் கேரண்டி தரமாட்டேன் அதுக்கு. அந்த டில்லர் அட்டாச்மெண்ட் போடுற அளவுக்கு கேப்பபிலிட்டியோடு இருக்குங்க. ரெண்டாவது இந்த மிஷின் வந்து நல்லா இருக்குங்க. மிஷினு இந்த மிஷின் பார்த்துட்டிங்கன்னா 43 cc வரும். என்னடா அதெல்லாம் 52 cc போட்டுருந்துச்சு இது 43 போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. சிசி வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் கன்சம்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து மட்டும்தான் சிசி மாறுங்க. நீங்கள் காரு பைக்கு டூ வீலர் மாதிரி சிசி அதிகமாக இருந்தால் பவர் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் கிலோ வாட்டுங்க. அதோட வந்து கிலோ வாட் திறன் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் அதோட பவர் அதிகமாக இருக்குங்க. எந்த கடையிலுமே வந்து கிலோ வாட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது 52 cc 7800 ரூபாய்ங்க, இது 42 cc 5500 ரூபாய்ங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுடுவாங்க. ஆனால் 5500 ரூபாய்க்கு யாரும் பிரஸ்கட் தர்றது இல்லைங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷின் இதுதாங்க. இது வந்து 8000 ரூபாய்க்கு வருங்க இந்த மிஷின். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 40 பல் பிளேடு, 2-phase பிளேடு, லைலாண்ட் ரோப்பு, 3-phase பிளேடு, அப்புறம் அந்த பேடி கார்டு இது எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க. அதனால இந்த மிஷினோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் சிமிலர்லி இந்த மிஷினுக்கு இந்த மிஷினோட கிலோவாட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் டில்லர் போட்டாலே அதை இயக்கக்கூடிய அளவுக்கு கிலோவாட் இருக்கிற மிஷின் இது மட்டும்தாங்க. இப்போ இந்த மிஷினில் நீங்கள் போட்டு ஓட்டலாம். ஒரு 4 மரம் எடுக்கிறீங்க, ஒரு 5 மரம் எடுக்கிறீங்க, இல்லை எனக்கு வீட்டை சுற்றி மட்டும் ஒரு 10 மரம் வச்சுக்கிறேன்ப்பா வேறு விவசாயம் பண்ணிக்கிறேன் அந்த மரத்துக்கு மட்டும் எடுக்கிறீங்கன்னா இதில் டில்லர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. டில்லர் போட்டு யூஸ் பண்ணோன்னா இந்த ஒரு மிஷின் மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த பவர் இருக்கும். இந்த மிஷினில் டில்லர் போடலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க. ஆனால் பவர் பத்தாது. இந்த மிஷினில் உங்களுக்கு பவர் நல்லா இருக்குங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டில்லர் போடுறதுங்கிறான் ரேட் அதிகமாக சொல்கிறான், 1.8-ங்கிறான், எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டே போகிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மிஷின் வந்து அந்த விலைக்கு உண்டான ஒர்த்துங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் மிஷினுக்கு இணையான மிஷினுங்க. பிராண்டட் மிஷினில் என்னென்ன தரத்தை நீ எதிர்பார்க்குறீங்களோ அதே தரத்தை இதில் பார்க்கலாங்க. என்னடா 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ப்ரெஷ் கட்டர் வாங்கிட்டு வந்தோம், பிராண்டட் மிஷின் மாதிரி இல்லையேன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ப்ரெஷ் கட்டரை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மிஷின் 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க, பிராண்டட் மிஷின் ஓரமாக நிற்கணுங்க. அந்த அளவுக்கு இந்த மிஷினோட பவர் இருக்கும் உங்களுக்கு. டில்லர் போட்டிங்கனால அந்த பவர் குறையாமல் இருக்கும். அதனால் இந்த மிஷின் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் டில்லர் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 10 மரத்துக்கு யூஸ் பண்ணுறக்கோ 5 மரத்துக்கு யூஸ் பண்ணுறக்கோ ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப பாத்தி களைஞ்சு போச்சு அந்த மாதிரி இடத்துல மட்டும் டில்லர் போடுங்க. எந்த பிரஸ்கெட்டராக இருந்தாலும் டில்லர் போட்டு அதுக்கு அதிக லோடு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவையில்லாத செலவத்தான் வைக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுற காசுக்கு நீங்கள் கம்முன்னு ஒரு பவர் வீட்டர் வாங்கிட்டு போய்க்கலாங்க. 29000, 19000, 18000 பவர் வீட்டர் இருக்குதுங்க. அந்த பவர் வீட்டரே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் அந்த பிரஸ்கெட்டர்லேயே பவர் வீட்டரோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவில் தான் வைக்குங்க.
அடுத்து நம்ம 4 ஸ்ட்ரோக் பார்க்கலாங்க. என்னடா 2 ஸ்ட்ரோக்னு எல்லாமே 2 ஸ்ட்ரோக் அமைச்சிருக்கான், 1.8 1.2 ஒரே உருட்டை ஊட்டிகிட்டு இருக்காடேன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதாங்க, 1.6 1.2. அதுக்கு அடுத்த மாடல் 4 ஸ்ட்ரோக் மாடல். 4 ஸ்ட்ரோக் மாடலில் என்னென்ன வரும் அப்படின்னா அதே அட்டாச்மெண்ட் மட்டும்தான் வருங்க, எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா வராது. உங்களுக்கு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், எனக்கு முதுகுவலி கம்மியாக வரும், தோல் பெயின் கம்மியாக வரும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. 4 ஸ்ட்ரோக் உங்களுக்கு கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு அதில் என்னென்ன நடக்குதோ அதே தான் இதுலேயும் நடக்குங்க. அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, அது ஒரு பெனிஃபிட்டு. அதே சேம் டைமில் இன்ஜின் ஆயில் தனியாக ஊற்றணுங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடிக்கு மைலேஜ் மற்ற இது பெரிய வித்தியாசம் இருக்காது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மைலேஜ் வச்சா கிடைக்குங்க, அவ்வளோதான். 4 ஸ்ட்ரோக் விரும்புகிறவங்களும் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க, இதுக்கு தனியாக இதுக்கு மட்டும் ஆயில் வாங்கி ஊற்ற முடியாது. அவங்க வந்து இதுக்கு 4 ஸ்ட்ரோக் போய்க்கலாம், 4 ஸ்ட்ரோக் நல்லாயிருக்கும். 4 ஸ்ட்ரோக் அதே மாதிரி தாங்க. 4 ஸ்ட்ரோக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிசி கணக்கில் விற்கிறாங்கல்லங்க, அவங்க 4 ஸ்ட்ரோக் மிஷின் வந்து 52 சிசின்னு விற்க சொல்லுங்கள், கண்டிப்பாக விற்க முடியாதுங்க. ஏன்னா 4 ஸ்ட்ரோக் மிஷின் எல்லாமே 35 சிசி தான் வருங்க. என்ன 4 ஸ்ட்ரோக்கு சிசி கம்மியாக இருக்குது, மைலேஜ் நல்லா கிடைக்குது, பவரும் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லி விற்கிறாங்கல்லங்க, எப்படி விற்க முடியும் அதை நீங்கள் ஒருத்தர் கேட்டு பார்க்கலாமே. கண்டிப்பாக, ஏன்னா அதுக்கு காரணம் வந்து சிசிக்கும் மிஷினோட இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. மிஷினோட பவர் தான் உங்களுக்கு வந்து மிஷினோட விலையும் மிஷினோட பர்ஃபார்மென்ஸையும் தீர்மானிக்கிறது, மிஷினோட பவருங்க. 4 ஸ்ட்ரோக் மிஷினும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். 4 ஸ்ட்ரோக் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 ரூபா வருங்க. 2 ஸ்ட்ரோக்கை விட எல்லா 2 ஸ்ட்ரோக்கில் அதிக மாடலை விடவே இது ஒரு 500 ரூபா அதிகமாக வரும். பிகாஸ் எதனாலன்னா இதோட ரேட் அந்த மாதிரி தான் எனக்கு வருது. அப்புறம் ரெண்டாவது, இது வர்ற கதையில் பார்த்துருவாங்க. இது எப்படி வருதுன்னா நமக்கு வந்து கப்பலில் தாங்க வருது இது எல்லாமே, அதனால் ரேட்டு வந்து இன்றைக்கி ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு தான் வரும். இன்றைக்கி கண்டெய்னர் 20-25 நாள் நிற்க வேண்டியதாக இருக்குங்க. இந்தியாவில் ஒரு 25 நாள் நிற்க வேண்டியது, எந்த கண்ட்ரிலேருந்து வருதோ அந்த கண்ட்ரியில் ஒரு 25 நாள் நிற்கணுங்க. 50 நாள் வாடகை கண்டெய்னர் வாடகை ஏறி வரும். அப்புறம் ஒரு கண்டெய்னர் கூட இந்த மிஷின் ஒரு 200-250 மிஷின் பிடிக்குங்க. 250 மிஷினுக்கு வந்து நீங்கள் கண்டெய்னர் வாடகை எச்சாகும் போது மிஷினோட விலையும் 100-200 எச்சாகும். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேங்க அந்த ரேட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் இது எப்படி வருது, எப்படி இதை வந்து ஸ்டிக்கர் பண்ணுறாங்க, எப்படி இதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 கம்பெனி தாங்க தயாரிக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் அவங்க பேர்லேயே நேராக போட்டு வாங்கிக்கிறாங்க. சின்ன சின்ன கம்பெனி என்ன பேரில் வருதோ அந்த கம்பெனியில் இந்த ஸ்டிக்கரை கிழிச்சு போட்டு அவங்க பேரை ஒட்டிட்டு உள்ளேயும் ஒரு ஸ்டிக்கர் கிழிச்சிட்டு அவங்க பேர் ஒட்டிட்டு 8000 ரூபா உலகத்திலே தரமான மிஷினை நான் தான் தயாரிக்கிறேன், தயாரிப்பாளரை விட குறைவாக தருவேன், தயாரிப்பாளர் என்ன ரேட்டு தராங்களோ அந்த ரேட்டோட 50 ரூபா கம்மியாக தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி கண்டிப்பாக கொடுக்க முடியும், ஏன்னா அந்த பாக்ஸு இதெல்லாம் போடாமல் இருந்தோம்னா கொடுக்கலாங்க, அது போட்டோம்னா அதுக்கு 150-200 ரூபா செலவாகும். அதனால் கண்டிப்பாக தயாரிப்பாளரோட அந்த ஒரு 10 ரூபா வச்சு சேர்ந்த வச்சு விற்க முடியுங்க. அடுத்து நம்ம பேக் பேக் பார்க்குறேங்க. பேக் பேக் ப்ரஷ் கட்டரு எல்லாருமே விரும்புவீங்க, பின்னாடி தோளில் மாட்டிட்டு அழகாக வெட்டிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு பெயின் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ப்ரஷ் கட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் வர்ற எஃபிஷியன்ட்டு அது வந்து சைட் பேக்கில் தான் அதிகங்க பேக் பேக்கோட கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் கொஞ்சம் முதுகுவலி இருக்கிறவங்க, அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெயினாக ஃபீல் பண்ணுறவங்க அவங்களாம் தாராளமாக பேக் பேக் போகலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரெண்டாவது, இந்த மாட்டுக்கு நம்ம தட்டு வெட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த 4 போக் இந்த பேக் பேக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம பேக் பேக் மிஷினுங்க, இதோட ராடு நம்ம வாங்கி பார்த்துருவோங்க. இதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக் ப்ரஷ் கட்டுருங்க. பேக் பேக் ப்ரஷ் கட்டுருங்கிறது நார்மல் ப்ரஷ் கட்டரும் இன்ஜினு மற்ற எல்லாமே ஒன்றுங்க. இதில் என்னென்னா முதுகில் உட்கார மாதிரி சீட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, இது எந்த பொசிஷன் வேணாலும் திரும்புகிற மாதிரி தனியாக ரொட்டேட்டிங் ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த ராடு அதெல்லாம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மல் எல்லா ப்ரஷ் கட்டருக்கும் வர மாதிரி அதே மாதிரி ராடு தாங்க. இதில் எப்படி இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனி டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷன் வேணாலும் திருப்பிக்கலாம். அந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் சாஃப்ட்டுங்க, இந்த சாஃப்ட் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக் வந்து நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எந்த திசையில் வேணாலும் இது திருப்பிக்கலாங்க. இந்த இது வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வருங்க இந்த பேக் பேக்கு. இதோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9300 ரூபா வருங்க. பேக் பேக்லேயும் ரேட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க. அப்போ ரெண்டாவது, இதுலேயும் நீங்கள் எல்லா அட்டாச்மெண்ட்டும் போட்டுக்கலாம், டில்லர் ஆசைப்படுறவங்களும் போட்டுக்கலாம், இல்லை நார்மல் அட்டாச்மெண்ட்டோட போதும். தட்டு வெட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க இது. நீங்கள் அரியாக வெட்டி போடும்போது நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் இது இதுவும் திரும்புகிறங்காட்டி நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. இந்த மிஷினும் அதேமாரி லோ ரேட் தாங்க, இதுவும் இம்போர்ட்டட் தான்.
நம்ம இப்போ வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ப்ரைஸு எப்படி நீங்கள் ஆர்டர் போடுறது, எப்படி வாங்குறது, எப்படி இந்த பொருள் உங்களுக்கு வந்து சேரும், அது எல்லாத்தையுமே நம்ம இப்போது நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த மிஷினோட ப்ரைஸ், அதாவது வந்து நேரில் வந்து நீங்கள் பார்த்து இந்த மிஷினை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னாலும் எடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லை நான் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயோ இருக்கேன், இல்லை கேரளா ஆந்திரா ஏதோ ஒரு பக்கம் இருக்கேன், எங்கே இருந்தாலும் இந்த மிஷின் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னோடய ஃபோன் நம்பர் கீழே வருங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த மிஷின் வேணும் அந்த மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயில் எங்கிட்ட கேட்டுட்டு அந்த மிஷினுக்கு உண்டான பணத்தை எனக்கு போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க. கொரியர் சார்ஜும் பெருசாக அதிகமாக வராதுங்க, 150 ஒரு 300 தான் வருங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலையாக இருந்தாலும் மேக்ஸிமம் அடுத்த நாள் ஒரு நாள் டிலே ஆகி ஏதோ ஒரு லீவு இல்லை ஏதோ ஒரு விழா காலங்கும் போது ஒரு நாள் தள்ளி வந்துடுங்க, அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நம்ம கம்பெனி வந்துருந்தீங்கன்னா பயிருங்க, பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. நம்ம கம்பெனி ஒரு 5-6 இந்த ஆன்லைனில் வந்து இந்த பொருட்களை கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கஸ்டமர்ஸ் ரொம்ப பேர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அந்த நம்ம கஸ்டமர்ஸும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தரமான பொருள் எந்த பேக்கேஜும் இல்லாமல் எந்த டேமேஜும் இல்லாமல் வந்து சேரும். சப்போஸ் அப்படி ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு பொருள் மாற்றி கொடுத்துருவோம். சர்வீஸ் அதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இல்லைப்பா ஏதோ ஒரு இதில் தகராறு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்ன தகராறு, இல்லை அது நார்மலான தகராறா, இல்லை தகராறு இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து சப்போஸ் அது உண்மையாகவே தகராறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் பொருளை மாற்றி கொடுத்துருவாங்க, அது எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வாரண்ட்டியும் அதே மாதிரி தாங்க, 6 சர்வீஸ் வாரண்ட்டிங்க, எந்த பொருள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அது நீங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் இன்ஜின் மட்டும் எனக்கு நான் எப்படி அனுப்புகிறனோ அதேமாதிரி பேக் பண்ணி அனுப்பிடுங்க. உங்களுக்கு அடுத்த நாள் ஒரு நாங்கள் எனக்கு வந்து சேரக்கு ஒரு நாள் ஆகும், நான் ரெடி பண்ணுறக்கு ஒரு நாள் ஆகும், உங்களுக்கு மறுபடியும் திரும்பி வரக்கு ஒரு நாள் ஆகும், மொத்தம் ஒரு 3 தான் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் மிஷின் வந்து உங்களுக்கு பக்காவாக ரெடியாகி உங்கள் கைக்கே வந்துடுங்க. இதான் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ், இதான் இதோட விலை. விலைப்பட்டியல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அண்ணன் கொடுத்துருப்பாருங்க, அதையும் பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எந்த நேரமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சிறந்த தீர்வை சொல்கிறேன். வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான உபகரணங்கள் வேறு எது தேவைப்பட்டாலும் எங்கிட்ட கேளுங்கள், அதில் உண்டான விலையை சொல்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலையும் வாங்கிக்கலாம், எங்கிட்டையும் வாங்கிக்கலாம், ஆனால் விலையை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. நன்றி. இருங்கிருங்க, இன்னும் வீடியோ முடியல. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஊரை சுற்றி ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரை மாற்றி மாற்றி ரொம்ப விஷயத்தில் நம்ம ப்ரஷ் கட்டை வந்து நம்ம தலையில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உருட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இது இங்கேருந்து வந்துச்சு, இது இங்கேருந்து வந்துச்சு, இது இந்த சிசி இது அந்த சிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நம்பிடாதீங்க, இதுக்கு உண்டான விலை இதானுங்க. இதுக்கு நீங்கள் அதிகமாக மெனக்கெட்டு அதிகமாக செலவும் பண்ண வேண்டாம். இந்த குறைஞ்ச விலையில் இந்த ப்ரஷ் கட்டரை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விவசாயம் செழிக்கட்டும், மக்கள் வந்து எப்பவுமே இதேமாதிரி இன்பமாக இருக்கட்டும். நன்றி.